எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல லட்ச லட்சமாக கல்யாணத்திற்கு வாங்கிய கடனை கூட கஷ்டமே இல்லாமல் திருப்பி அடைக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய சூழ்நிலையில் நமக்கு லட்சம் லட்சமாக கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் அமைவது எதனால் என்று யோசிச்சோம்னா, ஒன்று கல்யாணத்திற்கு, இரண்டாவது மருத்துவ செலவிற்கு, மூன்றாவது குழந்தைகளின் மேல் படிப்பிற்கு. குழந்தைகளின் மேல் படிப்பிற்கு கூட காசு பணம் குறைவாக இருந்தால் பல குழந்தைகள் படிக்க விரும்பும் படிப்பை கூட சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா திருமணத்திற்கும் மருத்துவ செலவிற்கும் இன்றைய சூழ்நிலையில் கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் பல பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி லட்ச லட்சமாக வாங்கிய கடனை கூட சிரமமே இல்லாம திருப்பி கொடுக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவாகவே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்யாணம் செய்த வீட்டில் கருப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணத்திற்காக நிறைய பணம் செலவு செய்திருப்பாங்க. வீட்டில் பண தட்டுப்பாடு இருக்கிறது தான் கருப்பு என்ற வார்த்தையை ஒப்பிட்டு காசு பணம் இல்லாத இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை என்று கூட நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இந்த கடனை சுலபமாக அடைப்பதற்கு தான் அந்த காலத்திலேயே கல்யாண வீடுகளில் கல்யாணம் முடிந்த உடனேயே கல்யாணத்திற்கு வந்தவர்களுக்கு சாத்துக்குடி பழத்தை தானமாக கொடுக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. சில வருடங்கள் பின்னோக்கி போய் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சுருக்கு பையில ஒரு சாத்துக்குடி பழம் வெற்றிலை பாக்கு போட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தானமாக கொடுக்கும் வழக்கத்தை வச்சிருந்தாங்க. நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம், சாத்துக்குடி பழம் தான் விலை கம்மியானது, அதனாலதான் அதை கல்யாணத்திற்கு வரவங்களுக்கு கொடுத்துடுறாங்க என்று. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. கல்யாணத்திற்கு வாங்கிய கடனை சீக்கிரமாக அடைக்க வேண்டும்னா சாத்துக்குடியை தான் தானமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூட்சமமான தந்திரம் நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த பழத்தை தானமாக கொடுத்தாங்க. இப்படி வீடு கிரக பிரவேசம் மற்ற விசேஷங்களுக்கு கூட வீட்டிற்கு வரவங்களுக்கு சாத்துக்குடி பழத்தை தானமாக தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய வீட்டு திருமணத்தில் நீங்க தேங்காய், மட்டை தேங்காய், தாம்பூலம் என்று திருமணத்திற்கு வர்றவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதோடு சேர்த்து ஒரு சாத்துக்குடி பழத்தையும் போட்டு கொடுத்து பாருங்க. உங்களுடைய திருமண கடன் சீக்கிரமாக படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும். திருமணத்திற்கு மட்டும்தான் இந்த சாத்துக்குடியை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாதுங்க. எல்லா சுப காரியங்களுக்குமே நம்மை தேடி வரும் அனைவருக்குமே இந்த சாத்துக்குடி பழத்தை தானமாக கொடுக்கலாம். பிறவி கடனால் கஷ்டம். இந்த பிறவியில் ஏதேதோ ஆடம்பர செலவிற்காக அல்லது அத்தியாவசிய செலவிற்காக கடன் வாங்கி கடன் சுமையில் மூழ்கி இருக்கிறவங்களும் உங்களால் முடிந்தால் சாத்துக்குடி பழத்தை வாங்கி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து பாருங்க. அதே மாதிரி உடல் சுகம் இல்லாம, கையில் பணம் இல்லாம மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு இந்த சாத்துக்குடி பழத்தை தானமா கொடுத்து பாருங்க. ஒரு மூட்டை சாத்துக்குடி பழத்தை வாங்கி ஒரு முதியோர் இல்லத்திற்கோ அல்லது ஒரு ஆசிரமத்திற்கோ தானமாக கொடுத்து பாருங்க. இந்த சாத்துக்குடி பழ தானம் உங்களுடைய பிறவி கடனில் இருந்தும் உங்களை கட்டாயமாக காப்பாற்றும். நீங்க கை நீட்டி வாங்கிய கடன் பிரச்சனையில் இருந்தும் உங்களை காப்பாற்றி கை தூக்கியும் விடும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகமே கிடையாது. சாத்துக்குடி பழமும் எலுமிச்சை பழத்திற்கு இணையானதுனே சொல்லப்படுது. அதனால உங்களுக்கு எந்த கடன் கரைய வேண்டும் என்று நீங்க வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்துக் கொண்டு சாத்துக்குடி பழத்தை வாங்குங்க. அதே வேண்டுதலை நினைத்துக் கொண்டே சாத்துக்குடி பழத்தை பிறருக்கு தானமாகவும் கொடுங்க. நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.